வணக்கம். புதுகை ஸ்டார் செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே விராச்சிலையில் அக்டோபர் 1 சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி ப சிதம்பரம் செய்தியாளர்களிடையே பேட்டி. 7 தமிழர்கள் விடுதலைக்கு மட்டும் தனி சலுகை என்பதை என்னாலும் காங்கிரஸ் கட்சியாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழகத்தில் கொலை வழக்குகளில் தண்டிக்கப்பட்டு 25 ஆண்டு காலத்துக்கு மேல் சிறையில் இருக்கும் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என சட்டம் இயற்றப்பட்டால் அதை நான் வரவேற்கிறேன். கமலஹாசன் தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வர இயலாது. அரசியல் கட்சியிலிருந்து விலகி சமூக ஆர்வலராக சமுதாய குரலாக ஒழிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் மாற்றத்தை கொண்டு வர இயலாது. கட்சி நடத்தி வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. கொடநாடு ஒரு மர்ம தேசம். ஆங்கில பட கதாசிரியர் கூட இது போன்ற கதைகளை எழுதியிருக்க முடியாது. எஸ்டேட் வாங்கியதே ஒரு மர்மம். அங்கு நடைபெற்ற சம்பவங்கள் ஒரு மர்மம். முன்னாள் முதல்வர் இறந்தவுடன் அங்கு பணியாற்றிய ஒவ்வொருவரும் இறந்தது ஒரு மர்மம். இதில் முழு விசாரணை நடத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இதனைத் தொடர்ந்து விராச்சலை ஒன்றிய கவுன்சில் இடைத்தேர்தலில் போட்டியிடும் சுப்பிரமணி அவர்களை ஆதரித்து நல்லிப்பட்டி, விராச்சலை, வீலச்சிம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியுடன் இணைந்து உதயசூரியன் சின்னத்திற்கு சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் வாக்குகளை சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம சுப்புராமன், திமுக ஒன்றிய கழக செயலாளர் அழகு சிதம்பரம் மற்றும் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானவர்கள் உடன் இருந்தனர். உங்களிடம் 4.5 மாசம் காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்னென்ன செய்திருக்கிறது என்பதை விரிவாக தேர்தல் வாக்குறுதி வந்த உடனே எல்லாருக்கும் 4000 ரூபா கொடுத்தா கொடுத்தாங்க இல்லையா? முதல்லாம் மறந்துட்டீங்க. நான் சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கு, நான் மறந்துடாது. அப்புறம் மளிகை பொருள் கொடுத்துருக்குறாங்க, பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க, காப்பீடு கொடுத்துருக்குறாங்க, பெட்ரோல் விலையை குறைக்கிறதுக்கு வரியும் குறைச்சிருக்கிறாங்க. வீட்டில் பெட்ரோல் போடுறவங்களை கேட்டு பாருங்க, லிட்டருக்கு இந்தியாவில் எல்லா ஊர்லேயும் பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போகுது. ஏன்னா மத்திய சர்க்கார் போட்டோம் வரியாது, ஆனால் மாநில சர்க்கார் தமிழ்நாட்டில் வரியை குறித்து 1 லிட்டருக்கு 3 ரூபா கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பல காரியங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், திரு மு க ஸ்டாலின் அவர்களை தலைமையில் இருக்கும் அரசாங்கம் செய்திருக்கிறார். அதற்கு ஒரு நன்றி கடனாக அந்த ஆட்சிக்கு உகந்த ஒரு பிரதிநிதியை என்னதான் இருந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு டெய்லி பார்க்க முடியும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உங்களை டெய்லி பார்க்க முடியாது. ஆனால் உங்களுடைய ஒன்றிய கவுன்சிலர் உங்களுடைய அடிக்கடி பார்க்கலாம். அதற்காக உங்களுடைய பிரதிநிதியாக தம்பி சுப்பிரமணி படித்தவர், உங்கள் பகுதியை சார்ந்தவர், இன்ஜினியரிங் படித்தவர், அவருக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தமிழ்நாட்டில் நடக்கும் நல்லாட்சி, திராவிட முன்னேற்றம் காங்கிரஸ் கட்சி கூட்டணியுடைய நல்லாட்சி நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தமிழக முதல்வர் அவர்கள் உங்களுக்கு செய்திருக்கும் நலத்திட்டங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவருக்கு உறுதுணையாக இருப்பதற்காகவும் எனக்கு உறுதுணையாக இருப்பதற்காகவும் நீங்கள் தம்பி சுப்பிரமணியனுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.